வணக்கம், நான் சுதா ஐயப்பன், ஏஎல்பி அஸ்ட்ராலஜர், மைசூர்லேருந்து. முதல்ல நம்ம குருஜி பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய சிறந்தார்ந்த வணக்கங்களும் நன்றிகளும் தெரிவிச்சுக்கிறேன். நம்மை வழிநடத்தி சென்ற மற்ற அனைத்து குருமார்களுக்கும் மென்டர்ஸுக்கும் இந்த தருணத்தில் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஏஎல்பி மெத்தடுக்குள்ளே நான் எப்படி வந்தேன்னா, சின்ன வயசில் நம்மளுக்கு ஜோதிடத்தை பற்றி பெரிய ஞானம் கிடையாது, அதை பற்றி பெரிய நம்பிக்கையும் இல்லை. ஆனால் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நம்மளுக்கு சின்ன சின்ன கஷ்டங்கள் வரும்போது தான் ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம என்டர் ஆகும். அது இல்லாமல் நிறைய கேள்விகள் நமக்குள்ள, நிறைய தேடல்கள், அது மாதிரி ஒரு கேள்விக்கு பதிலாக தான் இந்த ஏஎல்பி அப்படிங்கிற மெத்தடுக்குள்ளே நான் வந்தேன். ஒரு வீடியோ பார்த்தேன் யூடியூப்பில், அப்போது புது விஷயமா இருக்கு, ஏதோ அக்ஷய லக்னம், லக்னம் வளருது அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு புது விஷயமாக சொல்கிறாங்க, என்ன அப்படின்னு கேட்கத்தான் ஏஎல்பி ஆஃபீஸுக்கு கால் பண்ணியிருந்தேன். அப்போ அவங்க தான் சொன்னாங்க, இந்த பேசிக் கிளாஸ் ஆரம்பிக்குது, நீங்கள் வேணால் சேர்ந்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஜோதிடம் படிக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவே எனக்கு இல்லை, ஏன்னா இது ஒரு பெரிய கடல் அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். இப்போவும் கடல் தான், பெரிய கடல் தான் கண்டிப்பாக, ஆனால் இது நம்மளை மாதிரி ஒரு சாதாரண மனிதருக்கும் படிக்க முடியும் அப்படிங்கிற ஐடியா எனக்கு இல்லை. நான் சொன்னேன், எனக்கு இதை ஜோதிடத்தை பற்றி ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொன்னேன். நீங்கள் படிக்கலாம், கண்டிப்பாக படிக்கலாம் நீங்கள் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு எனக்குள்ளே ஒரு ஸ்பார்க்கு, ஓகே ஏதோ ஒரு கடவுள் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு அப்படின்னு ஓகேன்னு உடனே சேர்ந்துக்கிட்டேன். அட்வான்ஸ் கிளாஸ்லேயே ஆகட்டும், பேசிக் கிளாஸ்லேயே ஆகட்டும், தினமுமே பெரிய ஆச்சரியங்கள் எனக்கு. ஒவ்வொரு நாளுமே புது விஷயங்கள் கற்றுக்கிற மாதிரி இருக்கும், நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருந்துச்சு இந்த கிளாஸில். குருஜி எப்பவுமே சொல்கிற மாதிரி உணர்வதும் உணர்த்துவதுமே வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிளாஸில் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு உணர்த்தியிருக்காங்க, அது நம்ம நாலு பேருக்கு உணர்த்துறது தான் நம்மளுடைய கடமை அப்படின்னு நான் நினைக்கிறேன். குரு அப்படிங்கிறவங்க அஞ்ஞானம் அப்படிங்கிற இருளை நீக்கி ஞானம் அப்படிங்கிற வெளிச்சத்தை கொடுக்குறவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக இந்த கிளாஸில் அதை நான் அனுபவபூர்ணமாக உணர்ந்தேன். இந்த ஏஎல்பி மெத்தடோட ஒரு சக்ஸஸ் என்னன்னு நான் நினைக்கிறேன்னா, ஒரு பாரம்பரிய ஜோதிடத்தையே கொஞ்சம் அட்வான்ஸாக போய் ஃபார்முலா மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு விதிகள், அந்த விதி இந்த ஃபார்முலா போட்டோன்னா இந்த ஆன்சர் வந்துடும், இது மாதிரி ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ணோன்னா அதுக்கு விட கிடைச்சிரும், அது மாதிரி ஒரு விதிகளாக இது கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட சாஃப்ட்வேர் உருவாக்கியிருக்காங்க குருஜி. ஒரு பாரம்பரிய ஜோதிடம் ப்ளஸ் டெக்னாலஜி சேரும்போது இன்னும் சிறப்பாக இருக்குது இது. அப்புறமே ஜோதிடம் சொல்லவும் அப்படி தான் ஃபாஸ்ட்டாக முடியுது. இந்த இப்போ இந்த ஜெனரேஷனுக்கு தகுந்த போல் ஜோதிடத்தை இன்னும் ஃபாஸ்ட்டாக கொண்டு போய் சேர்க்க இந்த சாஃப்ட்வேரும் பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதுக்கு இது மாதிரி ஒரு பெரிய விஷயத்தை, பொக்கிஷத்தை கொடுத்த குருஜி அவங்களுக்கு மறுபடியும் நான் பெரிய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் இந்த கிளாஸில் எனக்கு மென்டராக இருந்த பாலச்சந்திரன் சாருக்கு என்னுடைய கோடானு கோடி நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா எந்த நேரத்தில் ஃபோன் பண்ணி கேட்டாலும் என் கேள்விக்கு பதில் சொல்லி என் வாயிலிருந்தே அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல வச்சு அவங்களுக்கு திருப்பி நன்றி சொல்லிக்கிறேன். என்னுடைய கூட பயணித்த அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் இந்த தருணத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.